அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் வில்லா, இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்த பிக்சர் சர்க்கியூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. சாயா படத்திலே முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த போது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காரணமாக இந்த ராஜகுமாரி படத்தில் தொடர்ந்து தன்னை கதாநாயகனாக நடிக்க அவள் விடுவார்களா என்ற சந்தேகம் ராமச்சந்திரனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய அந்த அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற மாதிரி திடீர்னு அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஒருத்தர் நீண்ட முடிவுடன் பாகவதர் போல நுழைவார். அப்படி ஒருவர் அந்த ஸ்டுடியோவில் அடியெடுத்து வைத்தவுடனே பக்கத்தில் இருக்கின்ற இருவர் ராமச்சந்திரனை பார்த்து, உங்களை மாற்றிட்டு இவரை தான் இந்த படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறாரலாம் என்ற தகவலை ராமச்சந்திரனுக்கு சொல்வார். அப்படிப்பட்ட செய்திகள் வரும்போதெல்லாம் இரவிலே தூக்கம் இல்லாமல் தவிப்பார் ராமச்சந்திரன். இப்படி பல கண்டங்களை தாண்டி வளர்ந்த ராஜகுமாரி திரைப்படத்தை எடுத்த வரையிலே போட்டு பார்ப்பது என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சோமுவும் மோதியனும் முடிவெடுத்தார். அந்த படத்து மேலே அந்த படத்தினுடைய இயக்குனரான ஏஎஸ்ஐ சாமிக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். அதனால் சோமு மோதியும் அந்த படத்தை போட்டு பார்ப்பதற்காக தியேட்டருக்குள்ளே போன கட்டத்திலிருந்து அவங்க வெளியில் வந்த உடனே தன்னை எப்படியெல்லாம் பாராட்டுவாங்க, அவங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார் ஏஎஸ்ஐ சாமி. ஆனால் அவருடைய எண்ணத்துக்கு மாறாக படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த சோமு மோதியனும் தலையை தொங்க போட்டபடியே வந்தார்கள். அவங்க எடுத்திருந்த ரெண்டு திரைப்படம் ஏற்கனவே தோல்வி. அதை தான் மோதியின் அந்த படத்துடைய பங்குதாரரான சோமசுந்தரத்தை சொன்னார், நாம் ஏற்கனவே எடுத்த ரெண்டு படம் தோல்வி, அப்படிப்பட்ட நிலையில் இந்த தோல்வி படத்தை தரணுமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எடுத்த வரைக்கும் இந்த படத்தை அப்படியே விட்டுருவோம், இன்னொரு தோல்வி படத்தை நம்முடைய நிறுவனம் தாங்காது என்று தன்னுடைய பங்குதாரரான சோமசுந்தரத்துக்கு சொன்னார் மொய்தீன். சோமசுந்தரத்துக்கும் இன்னொரு தோல்வியை தன்னுடைய நிறுவனம் தாங்காது என்று நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக இந்த படத்தை நிறுத்திட்டோம்னா இந்த படத்தை முதல் முதல்ல இயக்குகின்ற ஏஎஸ்ஏ சாமி, இந்த படத்திலே முதல் முதலாக கதை நடிக்கின்ற ராமச்சந்திரன், இவங்களுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகும் என்று சிந்தித்தார் அவர். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சிந்தித்து ஜூபிட்டர் பிக்சர்ஸுடைய உரிமையாளரான சோமசுந்தரம் ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆர் கதாநாயகனாவிற்கு இன்னும் எத்தனை காலம் பிடித்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி, அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த ராமச்சந்திரன் ஆகிய இருவருடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்து கொண்டு ஒரு புதிய முடிவை எடுத்தார் சோமசுந்தரம். படத்தை 8000 அடி வரைக்கும் எடுத்துட்டோம், இன்னும் எடுக்க வேண்டியது 4000 அடி தான். அதனால் அந்த 4000 அடியையும் எடுப்போம், எடுத்ததுக்கு பின்னால் மொத்தத்தையும் போட்டு பார்ப்போம். அப்போவும் இந்த படம் நமக்கு பிடிக்கலன்னா அப்போ இந்த படத்தை தூக்கி போட்டுடலாம், ஆனால் இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரட்டும் என்று முடிவெடுத்த சோமசுந்தரம். அந்த முடிவு தான் ஏஎஸ்ஏ சாமி, ராமச்சந்திரன் ஆகிய இருவரது வாழ்க்கையிலும் விளக்கேற்றி ஒரு முடிவு என்று சொல்லலாம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ராமச்சந்திரனுக்கு பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அந்த படத்தில் அவருக்கு பேசியிருந்த சம்பளம் இருக்கே அது 2500 ரூபா, மாதத்துக்கு 200 ரூபா வீதம், 12 மாதத்திலே அந்த சம்பளத்தை வாங்கி முடித்து விட்டிருந்தார் ராமச்சந்திரன். ஆனால் இந்த படப்பிடிப்போ இந்த குழப்பங்கள் காரணமாக நீண்டு கொண்டே இருந்தது. கையில் காசு இல்லாமல் எப்படி கோயம்புத்தூர் இருக்கிறது? அதனால் ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரை விட்டு மதராசுக்கு கிளம்பி விடலாம் என்று முடிவெடுத்தார் ராமச்சந்திரன். அப்படி ஒரு முடிவை ராமச்சந்திரன் எடுத்த கட்டத்தில் அதே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடன ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த குமார் என்பவர் ராமச்சந்திரனை அழைத்து, நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும் என்றார். இந்த குமார் மீது ராமச்சந்திரனுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால் அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு நின்றார் ராமச்சந்திரன். இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு முடிவெடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மொத்த சினிமா உலகம் நீங்கள் கதாநாயகன் நடிப்பிற்கு லாய்க்கு இல்லாதவர் என்று எண்ணுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு உங்களை கதாநாயகனை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். இதே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சாயா அப்படின்ற படத்தில் நீங்கள் கதாநாயகனாக நடிச்சிங்க, அந்த படத்தை அவங்க முடிக்காதது மட்டும் இல்லை, உங்களை மாற்றிட்டு வேறொரு நடிகரை வைத்து அந்த படத்தை எடுக்கவும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் சோமு அப்படிப்பட்டவர் இல்லை, உங்களை கதாநாயகன் ஆக்குவது அப்படின்றதில் மிகவும் தீவிரமான முடிவோடு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த படப்பிடிப்பு தளத்திலேருந்து மெட்ராஸ் போகிறது சரியாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்துக்கு வந்துருச்சு, அதனால் நீங்கள் இந்த படத்தை முடிக்காமல்
இந்த ஸ்டூடியோ விட்டு கிளம்பக்கூடாது. அந்த உறுதிமொழி எனக்கு தர வேண்டும் என்று ராமச்சந்திரன் கேட்ட அந்த நடன ஆசிரியர் அதோடு நிற்கலை. தன்னுடைய பையிலேருந்து ஒரு கவரை எடுத்து ராமச்சந்திரன் மீட்டினார். இதில் 1500 ரூபா இருக்குது, உங்கள் செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் என்று ராமச்சந்திரன் சொன்னார். அந்த கவரை கையிலே வாங்கிய ராமச்சந்திரன், இந்த பணத்தை நான் வாங்கி செலவழிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது என்று அந்த நடனாசிரியரை பார்த்து கேட்டபோது வாய்விட்டு சிரித்தார் அந்த நடனாசிரியர். உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் இப்படியே தான் இருப்பீங்களா, முன்னேற்றமே வராதா? எனக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று உறுதியோடு சொன்னார் அந்த நடனாசிரியர். தயாரிப்பின் போது இத்தனை போராட்டங்களை சந்தித்த ராஜகுமாரி திரைப்படம் வெள்ளித்திரையை சந்தித்த போது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து தமிழ் சினிமா உலகிலே ராமச்சந்திரனுக்கு கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றுத்தந்தது. அந்த படத்தில் ராமச்சந்திரன் போட்டிருந்த மின்னல் வேக சண்டை காட்சிகள் ரசிகர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றன. அந்த படத்தை தொடர்ந்து மோகினி, அபிமன்யு ஆகிய 2 திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமானார் ராமச்சந்திரன். இதில் அபிமன்யு படத்திலே அபிமன்யுவாக வேடமேற்றிருந்தவர் குமரேசன் என்ற நடிகர். அந்த படத்திலே அர்ஜுனன் வேடமேற்றிருந்தார் ராமச்சந்திரன். இந்த படங்களுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது தினமும் திரைப்படங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் ஒரு நாள் தியாகி என்ற படத்தை பார்த்தார். அந்த படத்தினுடைய கதாநாயகியை பார்த்தவுடன் பிரமித்து போய்விட்டார் ராமச்சந்திரன். அவருக்கு மிகவும் அறிமுகமான முகமாக அந்த முகம் இருந்தது. ஆனால் அந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று அவரால் அவ்வளவு விரைவிலே முடிவுக்கு வர முடியவில்லை. படம் பார்த்த அன்று இரவு முழுவதும் அந்த கதாநாயகியின் கண்களும் அவரது அழகான ஒல்லியான தேகமும் ராமச்சந்திரனுடைய மனதை சுற்றி சுற்றி வந்தன. அன்று இரவு முழுவதும் யோசித்த போதுதான் அந்த கதாநாயகிக்கும் தன்னுடைய முதல் மனைவியான தங்கமணிக்கும் இருக்கின்ற உருவ ஒற்றுமை ராமச்சந்திரனுக்கு தெரிய வந்தது. தன்னுடைய முதல் மனைவியான தங்கமணி போல அதே உயரம், அதே கண்கள், அதே உடல்வாக கொண்ட அந்த கதாநாயகியை எப்படியாவது சந்தித்துவிடும் என்று துடித்தார் ராமச்சந்திரன். அந்த படத்திலே ஒரு தலித் பெண்ணின் வேடத்தில் நடித்திருந்த அந்த கதாநாயகியின் பெயர் V.N. ஜானகி. ராஜகுமாரி திரைப்படத்தினுடைய வெற்றி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்தது. திரையுலகிலே அவருடைய மரியாதை உயர ஆரம்பித்தது. அதற்கு பின்னாலே வேறு சில படங்களில் நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தாலும் அவர் நடித்து வெளிவந்த அடுத்த படமாக பைத்தியக்காரன் என்ற படம் அமைந்தது. அப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே கைதாகி கலைவாணர் NS கிருஷ்ணன் சிறையிலே இருந்தார். சிறையில் இருந்தவரை மீட்டெடுக்க நிதி சேர்ப்பதற்காக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் பைத்தியக்காரன் என்ற திரைப்படம். T.A. மதுரம் தொடங்கிய அந்த திரைப்பட நிறுவனத்திலே 5000 ரூபாய் கொடுத்து அதிலே ஒரு பங்குதாரரானார் நெப்டின் ஸ்டுடியோவிலே சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருந்த தின்ஷா தெஹரானி. அந்த 5000 ரூபாய் பணத்தில் அந்த படத்தினுடைய இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் 4000 படத்தை எடுத்துட்டாங்க. அப்போ படத்தினுடைய தயாரிப்பு செலவு எந்த அளவுக்கு குறைந்திருந்தது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது நடிகர் நடிகைகள் எல்லோரும் அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு பஸ்ஸிலேயே போவாங்களாம், இயக்குனர் நடந்தே செல்வாராம். அந்த படத்தின் படப்பிடிப்பு முழுமைக்கும் அவர்கள் பயன்படுத்திய ஒரே ஒரு காரணம், அது T.A. மதுரத்தினுடைய ஒரு கார் மட்டுமே. பைத்தியக்காரன் படத்தை நடிப்பதற்கு நடிகர் நடிகைகள் யாருக்குமே முன்பணம் கொடுக்கப்படவில்லை. அந்த படத்திலே T.A. மதுரம் இரட்டை வேடங்களே நடித்திருந்தார். அதில் ஒரு வேடத்துக்கு ஜோடியாக நடித்தவர் ராமச்சந்திரன். கலைவாணர் NS கிருஷ்ணன் மீது இருந்த மிகுந்த மரியாதை காரணமாக அந்த படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக எந்த தொகையும் ராமச்சந்திரன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு வலைதள குறிப்பு கூறுகிறது. படம் 4 அடி வளர்ந்த உடனே அந்த படத்தை விற்று அந்த பணத்தினுடைய துணையோடு தன்னுடைய கணவரான NS கிருஷ்ணனை சிறையிலிருந்து மீட்டார் T.A. மதுரம். பைத்தியக்காரன் படம் வெளியாகி 4 மாதங்களுக்கு பின்னாலே வெளியான அபிமன்யு திரைப்படத்தின் டைட்டிலில் ராமச்சந்திரனுக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக 4வது பெயராக M.G. ராம்சந்தர் என்று அவரது பெயர் அந்த படத்தினுடைய டைட்டிலே இடம்பெற்றிருந்தது. ஜெமினியின் சந்திரலேகா, சிட்டாடலின் ஞான சௌந்தரி ஆகிய 2 மாபெரும் வெற்றி படங்களுக்கு நடுவே அபிமன்யு படம் வெளியான போதும் அதற்கு ரசிகர் மத்தியிலே வரவேற்பு இருந்ததென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்திலே கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்த கனல் பறக்கும் வசனங்கள். ஆனால் அவருடைய பெயர் அந்த படத்தினுடைய டைட்டிலே இடம்பெற்றதா என்றால் இல்லை. அபிமன்யு படத்தை தொடர்ந்து M.K. தியாகராஜ் பாபுடைய சொந்த தயாரிப்பான ராஜமுக்தி என்ற படத்திலே மகேந்திரவர்மன் என்ற மன்னனின் வேடத்தை ஏற்று நடித்திருந்தார் ராமச்சந்திரன். அந்த படம்தான் பானுமதிக்கு தமிழிலே முதல் திரைப்படம். ராஜமுக்தி படத்தினுடைய கதாநாயகனான ராஜேந்திரவர்மனை காதலிக்கின்ற மந்திரி மகளின் வேடத்தை அந்த படத்திலே ஏற்றிருந்தார் பானுமதி. அப்போ தான் சிறைவாசம் முடிந்து வெளியே வந்திருந்ததுனால இந்த ராஜமுக்தி படத்தினுடைய படப்பிடிப்பை சென்னையிலே நடத்த தியாகராஜ பாபுதூர் விரும்பவில்லை. அதனால் பூனாவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்துவது என்று முடிவு செய்தார். பூனாவிற்கு தியாகராஜ பாபுதரோடு ராமச்சந்திரனும் பயணமானார். தியாகி படத்தை பார்த்த நாளிலிருந்து தன்னுடைய மனைவியின் தோற்றத்தில் இருந்த அந்த நடிகையை ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்று ராமச்சந்திரன் துடியாய் துடித்து கொண்டிருந்தாரே, அந்த நடிகையை தான் சந்திக்கப் போகின்ற பயணமாக இந்த பூனா பயணம் அமையப் போகிறது என்று பூனா போய் சேர்கின்ற வரையிலே ராமச்சந்திரனுக்கு தெரியாது.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.